அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சில சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது மொத்தமாக 10 விரலுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கணும், அதாவது ஆல் 10 ஃபிங்கர்ஸுடைய பிரிண்ட்டை நீங்கள் எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். இதில் ப்ளூ கலரில் எடுக்கிறதா பிளாக் கலரில் எடுக்கிறதானா, ப்ரிஃபரபிளி பிளாக் நீங்கள் வச்சு எடுக்கலாம். ஒருவேளை ப்ளூவில் வச்சு எடுத்தாலும் தவறு கிடையாது, பட் சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பிளாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாணவர்கள் தெரியாமல் நீங்கள் ப்ளூவில் பண்ணியிருந்தாலும் அதனால் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்குன்னு அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பட் இனிமேல் பண்ணுறவங்க எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விருப்பம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபோட்டோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பேரோ டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். 80% ஃபேஸ் வித்தவுட் மாஸ்க், முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் இல்லாமல் எடுங்க. ஸோ 80% ஃபேஸ் வித்தவுட் மாஸ்க் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ கண்டிப்பாக பேரும் டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ரெண்டுமே போஸ்ட் கார்ட் சைஸ் அஸ் வெல் அஸ் பாஸ்போர்ட் சைஸ். ஸோ இந்த தம்ப் இம்ப்ரெஷன், ஃபிங்கர் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே, நிறைய பேர் இந்த தம்பு மட்டும் வச்சு எடுத்துட்டாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 ஃபிங்கர்ஸ், எல்லா ஃபிங்கருடையும் பிரிண்ட்டை வச்சு நீங்கள் எடுக்கணும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 10 ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். அப்போ இந்த 10 ஃபிங்கர்ஸுடைய இம்ப்ரெஷன் 4+1, இந்த 10 வரல், இது லெஃப்ட் மென்ஷன் பண்ணணுமா ரைட்டு மென்ஷன் பண்ண அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. இந்த 10 ஃபிங்கர்ஸுடைய இம்ப்ரெஷனை வச்சு அதை ஸ்கேன் பண்ணி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபோட்டோ, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் கிளியராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அது கிளியராக இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும், ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். ஸோ இந்த ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருந்தால் தான் உங்களுக்கு பெட்டர், அது கேப்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. ஸோ சிக்னேச்சர் மஸ்ட் பி இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அது வந்து 10-30 KB அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது என்ன கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கரெக்டான வழியில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க, அப்போ தான் கடைசி வரைக்கும் நம்ம மன உளைச்சல் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.